இன் அவுட் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரவீன் கேஸ் தொடர்ந்து எல்லா படங்களுடைய அந்த டைட்டில் லுக்கை ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் இப்போது நம்ம ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த பொன்னியின் செல்வனுடைய டைட்டில் லுக்கும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது முக்கியமாக இந்த ஒரு போஸ்டரில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நோட் பண்ணுறோம் அதை தாண்டி இதில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றது டீட்டெயில்டாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன அப்படி சொல்ல போகிறேன்றது தெளிவாக புரியும் மெட்ராஸ் டாக்கீஸ் உங்கள் எல்லாருமே தெரியும் மணிருத்னம் சாருடைய கம்பெனி அந்த கம்பெனியும் லைக்காகவும் இணைஞ்சி தான் இந்த பொன்னியின் செல்வன் அப்படின்ற ப்ராஜெக்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது ஒரு சூப்பரான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்டரில் வந்து ஒரு கேடயம் இருக்குது ஒரு வால் இருக்குது ஆக்சுவலாக வந்து ஒரு பக்கம் பார்த்தா அது கேடயம் மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா அது வந்து செவுத்தில் ஏதோ டிசைன் பண்ண தான் இருக்குது நான் எதனால் அது கண்டிப்பாக கேடயம் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த கேடயத்தில் வர ஸ்பார்க் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாலை தூக்கி கேடயத்தை அடிக்கும் பொழுதுனாவும் அங்கே ஒரு நெருப்பு உருவாகும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்டாக இருக்கும் அந்த ஒரு ரெசம்பிளன்ஸை இதில் காட்டியிருக்காங்க அப்படின்றது தெளிவாகவே தெரியுது இல்லைனா இந்த செவரே எரியுதா அப்படின்றதும் புரியல வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் முக்கியமாக இந்த ஒரு பொன்னியன் செல்வன் பார்ட் ஒன் அப்படின்றத ஷார்ட் ஃபார்ம் பண்ணி பிஎஸ் ஒன் அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காங்க பொன்னியின் செல்வன் பிஎஸ் அப்படின்றது இருக்குல்ல நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன நினச்சேன் பொன்னியின் செல்வன் ஒரே கேம் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நினச்சேன் அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது பொன்னியின் செல்வன் அப்படின்ற ப்ராஜெக்டை ஷார்ட் ஃபார்ம் பண்ணி பிஎஸ் ஒன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்றது இதில் முக்கியமாக என்ன விஷயம் நோட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கல்கீஸ் பொன்னியின் செல்வன் ஏன்னா இந்த பொன்னியின் செல்வன் அப்படின்ற நாவல் நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஆனால் கல்கி அவர்கள் எழுதினது தான் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த திரைக்கதை அதனால் அவருடைய நாவலை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட கதை தான் இந்த படம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிவிட்டாங்க இதில் ஏஆர் ரகுமான் சருடைய மியூசிக் ரவிவர்மா சருடைய சினிமாகிராஃபி தோட்டா தரணி சாரோடைய ஆர்ட் டைரக்ஷன் சீக்கர் பிரகாஷ் சருடைய எடிட்டிங் சொல்லிட்டு இந்த படம் மிக தரமான ஒரு படமாக ரெடியாகிட்டு இருக்குது முக்கியமாக எதனால் இது ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஃபைனல் ஷெடியூலுக்கு வந்துட்டாங்க இந்த ஒரு படக்குழு அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ஷெட்யூலுக்கு வந்தாலும் இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படிங்கிறதுக்கே ஒரு வருஷம் எடுத்துரும் ஆனால் தான் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கல் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி பிளானிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட்டும் நான் கேள்விப்பட்டேன் இந்த ஒரு அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதேமாதிரி சூப்பரான அடுத்த ஒரு பயங்கரமான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பாபே சொல்லிங்க நான் பிரவீன் கேஎஸ் பாய்